வணக்கம் மாணவளை நாம் இன்று காணப்போகும் பகுதி இயல் கண் அமைந்த ஔவையார் பாடிய புறநானூற்று பாடல் இந்த இயல் நான்கின் கண் காணுகின்ற செய்தியெல்லாம் பார்த்தால் கற்றல் கற்பித்தல் கல்வி பற்றிய செய்திதான் அதனை அடியொற்றிய கல்வியின் சிறப்பினை பறைச்சாற்றுகின்ற ஒரு பாடல்தான் இப்புறநானூறு பாடல் இப்புறநானூற்று பாடல் சங்க இலக்கிய நூல்கள் ஒன்று சங்க இலக்கியங்கள் என்றால் பத்து பாட்டு எட்டு தொகை என்னும் மேற்கணக்கு நூல்களுள் எட்டு தொகையை சார்ந்ததாக புறநானூறு இந்த எட்டு நூல்கள் என்னன்னா ஒரு பழைய வெண்பா சொல்லுது நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்து எட்டு தொகை என்ன ஒரு பழைய வெண்பா கூறுகின்றது எட்டு நூல்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு இதில் நற்றினை குறுந்தொகை ஐங்குநூறு கலித்தொகை அகம் எதை சார்ந்தது அக இலக்கிய சார்ந்தது பதிற்றுப்பத்தும் புறமும் புறப்பாடலை சேர்ந்தது பரிபாடலானது அகமும் புறமும் சார்ந்த நூலாகும் புறநானூறு பெயர் காரணத்தை பார்க்கலாம் புறம் ப்ளஸ் நான்கு பிளஸ் நூறு புறநானூறு புறப்பொருள் தொடர்பான நானூறு பாடலை கொண்ட நூலாதலின் இப்பெயர் பெற்றது புறநானூறு நானூறு பாடலை கொண்ட நூல் எனவும் கூறுவர் பொருளாலும் அளவாலும் இந்நூல் புறநானூறு என பெயர் பெற்றது என்று கூறுவார்கள் அது மட்டும் இல்லாமல் புறம் எனவும் புறப்பாட்டு எனவும் வழங்குவார்கள் இந்நூலில் உள்ள பாடல்கள் பல்வேறு காலங்களில் பார்ந்த பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட நூலாகும் இந்நூல் தொகுக்கப்பட்ட காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டாகும் தொகுத்தவர் யார் என்பது அறியப்படவில்லை இந்நூல் தமிழனுடைய சிறந்த கருவூலம் என்ற கூறத்தக்க பெருமை உடையதாகும் பண்டைய கால தமிழ் மக்களுடைய உயர்ந்த நாகரிகம் அரசியல் போர்த்திறன் சமுதாய பயன்பாடு பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை நாம் அறிந்து கொள்வதற்கு பேருதவி புரிவது இந்நூலே ஆகும் பண்டைக்கால பேரரசர் சிற்றரசர் படைத்தலைவர் வீரர்கள் வல்லல்கள் ஆகியோரின் வரலாறுகளையும் ஓரளவு அறிய இந்நூலை கருவியாகி உள்ளது அதனால் இந்நூல் வரலாற்று ஆராய்ச்சிக்கு பெருந்துணை புரிவதாகும் புலவர்கள் பலரால் பாடல்கள் மேற்கோளாய் எடுத்தாளப்பட்டுள்ளன அது மட்டுமில்லாமல் ஜி போப் என்னும் மேல்நாட்டு அறிஞர் இந்நூலின் பாடல்கள் சிலவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் இப்பாடல் பாடான் திணையைச் சார்ந்தது பாடான் திணை என்பது பாடு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணை பாடப்படுகின்ற ஆண் மகனது உழுகலாறு உழுகலாறு என்றால் ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் போன்ற நல் இயல்புகளை சிறப்பித்து கூறுவது பாடான் திணையாகும் துறை என்பது பரிசல் துறை பரிசல் துறை என்றால் பரிசல் வேண்டி வாயிலில் நிற்பது இப்போது ஔவையாரை பற்றி பார்க்கலாம் ஔவையார் என்பவர்கள் அந்த காலத்தில் ஐந்துக்கு மேற்பட்ட ஔவையார் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க கிபி இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஔவையார் ஒருத்தவங்க அவங்க வந்து நம்ம பாடப்பகுதி அது மட்டும் இல்லாமல் பத்தாம் நூற்றாண்டில் இடைக்காலத்தில் வாழ்ந்திருக்காங்க இவங்க யாருன்னு கேட்டால் கபிலரின் அரசவை விளங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாரி இறந்த பின் பாரியின் மகளாக விளங்கக்கூடிய அங்கவை சங்கவையைக்கு திருமணம் செய்து வைத்தாலும் அவங்க என்று கூறுகின்றார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சோழ காலத்தில் ஒரு ஔவையாக இருந்திருக்காங்க அந்த சோழ காலத்தில் இருக்கின்ற ஔவையார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீதி நூல்களை ஏற்றிக்கிறாங்க அதாவது மூதுரை கொன்றை வேந்தன் ஆகிய நூல்களை ஏற்றியதாக சொல்கிறாங்க அடுத்து பதினாறு பதினெட்டாம் நூற்றாண்டிலும் ஔவையார் வாழ்ந்திருக்கிறதாக கூறுகின்றார்கள் அதியமாயிடம் நட்பு பாராட்டிய ஔவையார் அதியமானுக்காக தொண்டை மாயிடம் தூது சென்றவர் அரசவை புலவராக இருந்து ஆற்றியவர் இவர் பாடியதாக அகநானூற்றில் நான்கும் நான்கும் குறுந்தொகையில் பதினைந்தும் நற்றினையில் ஏழும் புறநானூற்றில் முப்பத்தி மூணு என ஐம்பத்தி ஒன்பது பாடல் நமக்கு கிடைத்துள்ளன அதீமான் நெடுமா நஞ்சி தகடு உரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த மனநாவான் அந்த அதீமான் நெடுமா நஞ்சி வீரமும் கொடை சிறப்பும் அவரை புகழ்ந்து பாடிய பாடல் மூலம் அறிந்து கொள்ள முடியுது அது கருப்பொருளாக இருந்திருக்கு அவருடைய கொடையும் சிறப்பும் வலிமையான உடல் வலிமை பொருந்தியவன் என்றும் சேரசோழ பாண்டியர் உட்பட ஏழு அரசர்களை எதிர்த்து நின்று வென்றவன் என்றும் இவனை புகழ்ந்து பாடுகின்றனர் அது மட்டும் இல்லாமல் இவனது அரண்மனை கண் இல்லை என்று வருவோருக்கு அடையாத வாயிலை அதாவது அடைக்க கதை சாத்தாம அடையாத வாயிலை கொண்டவது கொண்டவன் என்றும் அவனது கைகள் மழையே போல ஈயும் தன்மையுடையது என்றும் அந்த பாடல்கள் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது அது மட்டும் இல்லாமல் தனக்கு கிடைத்த சாவா மருந்தாகிய அரிய நெல்லிக்கனியை தான் உண்ணாது ஔவையாருக்கு கொடுத்து தமிழை வாழச் செய்தவன் என்று அவனுடைய கொடை சிறப்பை நம்மால் உணர முடிகிறது இவ்வாறு சிறப்பு பெற்ற அரசனான விளங்கக்கூடிய அதிகமாக நெடுமா நெஞ்சி பரிசல் தராமல் காலம் நீட்டித்தபோது ஔவையார் பாடிய பாடல்தான் நமக்கு பாடப்பாதையாக கொடுக்கப்பட்டுள்ளது அக்காலத்தில் அரச தவறி ஒரு செயலை செய்தால் அவனை தடுத்து நிறுத்தி அந்த தாவற்றினை உணர்த்தி சரியான வழியில் பாதையில் செல்வதற்கு அச் அறிவுறுத்துவதற்கு அங்கே புலவர்கள் இருப்பாங்க அப்போ அந்த அளவுக்கு அவர்கள் பெருமையும் சிறப்பும் பெற்ற விளங்குகின்றோம் யாரு புலவர்கள் அந்த இடத்துல நம்ம அவ்வையார் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் பாடலை பார்ப்போம் வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவி முதல் வயங்கு மொழி வித்தி தாம் உள்ளியது முடிக்கும் உரனுடைய உள்ளத்து வரிசைக்கு வருந்தம் இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலருக்கு அடையாய் வாயிலோயே கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் அறியவள் கொள் என் அறியவன் கொள் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே அதனால் காவினேன் கலனே சுருக்கினேன் கலப்பை மரங்கோல் தச்சன் கைவேல் சிறார் மழுவுடை காட்டகத்து அற்றே எத்திசை செலினும் அத்திசை சோரே இப்பாடல் நேரிசை ஆசிரியப்பா எனும் பாவையை சார்ந்தது நேரிசை ஆசிரியப்பான்னு சொன்னா ஈற்று அயலடி முச்சுகிறாய் ஏனையடி நாச்சுகிறாய் அது என்னென்னா ஈற்று அயிலடினா கடைசி அடிக்கு அடி மூணு சொற்கள் இருக்கும் முச்சீராய் மூன்று சொற்கள் இருக்கும் அதுக்கு அடுத்தடி நாச்சீராய் இருக்கும் ஈற்று அயிலடி முச்சீராய் ஏனையடிகள் நாச்சீராய் அமைவது நேரிசே ஆசிரியப்பா வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவி முதல் வயங்கு மொழி வித்தி தாம் உள்ளியது முடிக்கும் உரனுடை உள்ளத்து வாயில் காவலனை வாயில் காவலனை புலவலாகி எங்களை போன்றவர்களின் வாழிலை வள்ளல்களை அணுகி அவர்தம் செவிகளில் காதுகளில் அறிவார்ந்த சொற்களை துணிச்சலுடன் விதைத்து தாம் எண்ணிதே முடிக்கும் வலிமை உடையது யாரு புலவர்கள் எங்கள் எங்களால் முடிகின்றாங்க அப்போ என்ன சொல்லணும் வள்ளியோர்னா வள்ளல்கள் வழங்கும் மொழினா விளங்கும் சொற்கள் வித்தினா விதைத்து நாங்கள் கூறுகின்ற கருத்தை விதைப்போம் அவங்க செவியில என்றாங்க புரிதா அந்த அளவுக்கு பெருமை உடையவர்கள் புலவர்களாகிய நாங்கள் நிலத்தை உழுபவர் உழவர் அவர் நிலத்தை உழுது பண்படுத்தி விதைகளை விதைத்து பயிர் விளைய செய்து அறுவடை செய்வர் அதுபோல புலவர் சொல்லேர் உழவர் அவர் வள்ளல்கள் கால்கள் நிலத்தில் சொற்களாகி விதை விதைப்பாங்க விதைச்சி அவ அது கொடை என்னும் பயிராய் பயன்கிட்டும் எனவே அவ்வையார் வள்ளியோர் செவி முதல் வயங்கு மொழி வித்தி தாம் உள்ளேது முடிக்கும் என பரிசில் பெறுகின்ற வாழ்க்கை முறையை பற்றி கூறுகின்றார் வரிசைக்கு வருந்து இங்கே பரிசல் வாழ்க்கை பரிசிலருக்கு அடையாய் வாயிலோயே என்ன சொல்கிறாங்க பாருங்கள் பெரும் பொருள் வேண்டி வருந்து வாழ்க்கையை கொண்ட பரிசிலருக்கு அடைக்கப்படாத வாயில் நின்று காப்பவனே இங்கே வாயில் காவண்டிய சிறப்பு சொல்கிறாங்க இப்போ அரசனை தேடி வருகின்ற பரிசு வருகின்ற புலவராக இருக்கட்டும் யாரை யார் பொதுமக்களாக இருக்கட்டும் அவளை போயன்று சொல்லாமல் அடைக்கப்படாத வாயிலை உடைய வாசல் காவல் நின்று கொண்டிருக்கின்ற காவல் காக்கின்ற காவலை என்று காவலுடைய சிறப்பை பற்றி அவர் சொல்கிறாங்க கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் அரியலன் அரியலன் என் கொல் அழகான வார்த்தை பாருங்க கடுமான் தோன்றல் விரைந்து செல்லும் குதிரனை கொண்ட தலைவனாகிய நெடுமான் அஞ்சி தன் அரியலன் கொள் தன் தரத்தை அவன் அறிய மாட்டானா தன்னுடைய கொடை சிறப்பை அறியவில்லையா அடுத்த வார்த்தை பாருங்க என் அறியலன் கோல் என் தரத்தையும் அறிய மாட்டானா நான் எப்படிப்பட்ட கல்வியின் சிறப்பு மிக்கவனாச்சே கல்வியில் சிறந்தவளாச்சே என்னுடைய சிறப்பையும் நான் அறியவில்லையே என்று கேட்க என்று கேட்கிறார் ஐவையார் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமன்றே இங்கே பாருங்க அறிவும் புகழும் அறிவும் புகழும் கொண்டோர் இறந்து விட்டதனால் ஒன்றும் இல்லாத உலகமாக ஆயிடுச்சு நினைச்சிட்டாரோ ஏன் சொன்னால் அதியமான் வாழ்ந்த காலத்தில் வேல் பாரி போன்ற பெருங்கொடையாளர்கள் பலர் இறந்து அது கருதித்தான் தமக்கு பொருள் தருவார் வேறு யாரும் இலர் என்று எண்ணி வீணே அதியமான் காலத்தை நீட்டிக்கிறான் என்ற ஐயம் அவ்வையாருக்கு விட்டது போலும் அதனால் அவர் வாயில் அறிவும் புகழும் கொண்ட சிலர் மாய்ந்து விட்டதனால் உலகம் வெற்றிடமாகவில்லை அறிவும் புகழும் வாய்ந்தோர் பலர் இன்னும் இருக்கின்றனர் அவர் எமக்கு தக்க பரிசு தருவார் என்ற பொருள்பட அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமன்றை என்று கூறுகின்றார் காவினேன் கலனை சுருக்கினேன் கலப்பை மரங்கோல் தச்சர் கைவல் சிறார் மழுவுடை காட்டகத்து எத்திசை சிலினம் அத்திசை சோரே எங்களை அறிந்து பரிசல் தர அதிகம் பேர் உள்ளனர் ஆகவே எம் யாழினை எடுத்துக்கொண்டோம் யாழினை எடுத்து அது வைக்கின்ற கருவி பையையும் சுருக்கி கொண்டு கட்டிக்கொண்டோம் கட்டிக்கொண்டது மட்டும் இல்லாமல் மரங்கோல் என்று கிடையாது மரம் வெட்டும் தச்சனின் தொழில் வல்ல பிள்ளைகள் அவனுடைய பிள்ளைகள் கோடாரியுடன் காட்டுக்கு சென்றால் அவர்கள் வெட்டுவிற்கு ஏதாவது ஒரு நேரம் கிடைக்காமலா போகும் புரியுதுங்களா கிடைக்காமலா போகும் அதில் என்னென்னா இவ்வாறு இவன் தன்னை காலம் தாழ்த்தி பரிசு வழங்குகின்றான் அதனால் இவனை விட்டால் வேற யாரும் இல்லை என்று நிறுத்து விட்டானோ எங்களுக்கு எங்கு சென்றாலும் கல்வி பெற்றிருக்கணும் எங்கே செல்ல எங்கள் சிறப்பு அதனால் அதுபோல கலை தொழில் வல்ல எங்களுக்கு இவ்வுலகில் எத்திசையில் சென்றாலும் எத்திசை செல்லினும் அத்திசை சோரென்றே எத்திசை செல்லினும் அங்கு எங்களுக்கு உணவு தவறாமல் கிட்டும் என்று கூறுகின்றார் ஒவ்வையார் அதியுமான் ஔவையார் தன்னோடு நீண்ட நாள் இருந்தால் அவரோடு உரையாடி மகிழும் பெரும் கிட்டும் என கருதினான் அதனால் அவருக்கு உடனடியாக பரிசில் கொடுக்காது கால் நீட்டிப்பு செய்தான் அவ்வையாருக்கு அதிகமான கருத்து அறிய வாய்ப்பு கிட்டவில்லை எனவே அவர் வெறும் சோறு வேண்டி தன்னிடம் வந்துள்ளான் என்று அதிகமான் தம்மை பற்றி கருதி உள்ளான் போலும் என முடிவு கொண்டு இவ்வாறு அதிகமா வாயிற்காலும் அதிகமானை பற்றி பேசுகின்றார் நாங்கள் எங்கே போனாலும் எங்களுக்கு என்னது எங்களுக்கு பாராட்டுகின்ற சிறப்பு இருக்குன்னு சொல்றாங்க இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஓமியனில் அமைந்துள்ளது இப்பாடல் ஓமியனியில் அதாவது பரிசில் பெற வந்த ஒளவையாருக்கு தச்சன் அதான் தச்சன் என்னன்னா இந்த காட்டில் கோடாரி வச்சு வெட்டுறவங்க தச்சன் மக்களும் ஔவையாரின் கல்விக்கு மழு மழு என்றால் நம்ம அந்த கோடாரி மழுவும் செல்லும் திசைக்கு காடும் செல்லும் திசைக்கு காடும் சோற்றுக்கு காட்டினில் உள்ள மரமும் ஓமையாகும் அப்போ இந்த பாடல் என்ன அணி அமைந்துள்ளது ஓமையணியில் அமைந்துள்ளது இப்பாடல் வாயிலாக கல்வியின் சிறப்பும் பெருமையும் கண்டோம் மாணவர்களாகிய நீங்களும் கல்வியில் சிறப்புற்று விளங்க வேண்டும் இப்பொழுது இப்பாடத்தை கணிக்கின்ற வினாக்களை பார்ப்போம் முதல் வினா எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு ஏற்ற விடை எத்திசை நோக்கி சென்றாலும் கற்று வல்ல புலவர்களுக்கு சோறு தட்டாது கிட்டும் அடுத்த வினா வாயிலோயே எனத் தொடங்கும் புறநானூற்று பாடல் எப்பாவையைச் சேர்ந்தது இது என்னென்னு சொன்னால் ஈட்டடி முச்சீராக ஏனடி நாச்சீராக இருந்தால் அது என்னப்பா நேரிசை ஆசிரியப்பான்னு பார்த்தோம் அந்த நேரிசை ஆசிரியப்பாவை நம்ம எடுத்து எழுதணும் புரியுதுங்களா அடுத்து தன் அரியலன்கொள் என் கொள் என ஔவையார் கூறியதன் பொருள் யாது அதிகமாக தமக்கு பொருள் தராது நீட்டிப்பது கண்டு வருந்திய ஔவையார் ஒரு நாள் கோபத்தோடு அரமனை விட்டு வெளியேறினார் வாயிலில் காவல் காத்து கொண்டிருப்பனிடம் உம் மன்னன் தகுதி அறிந்து வள்ளல்கள் தரும் பொருளால் தம் வாழ்வை நடத்திக் கொண்டிருப்பவர் புலவர்கள் என்பதை அறியானோ அறிந்திருந்தால் எமக்கு பரிசல் தராது நீட்டிப்பது வத்தன் தகுதிக்கு தக்கது அன்றி என்பதை அவன் உணர்ந்திருப்பான் அன்றி பல நாடு சென்று பலரோடு பழகி வாழும் இயல்பினர் எம்போன்ற புலவர் என்பதை அறிந்திருந்தும் கால நீட்டிப்பு செய்வதால் அவன் தன் தகுதியினையும் அறியானோ ஆகவே நான் செல்கிறேன் என்று கூறி புறப்பட்டார் என்று எழுத வேண்டும் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே என்று ஔவையார் குறிப்பிட காரணம் என்ன அதிகமான் வாழ்ந்த காலத்தில் வேல் பாரி போன்ற பெருங்குடையாளர் பலர் இறந்துவிட்டனர் அது கருதிதான் தமக்கு பொருள் தருவார் வேறு எவரும் இளர் என்று எண்ணி வீணே அதியமான் காலத்தை நீட்டிருக்கிறானோ என்ற ஐயம் அவ்வையாருக்கு எழுந்துவிட்டது போலும் அதனால் அவர் வாயில் காவலிடம் அறிவும் புகழும் கொண்ட சிலர் வாய்ந்து விட்டதனால் உலகம் வெற்றிவிடமாகிவிடவில்லை அறிவும் புகழும் வாய்ந்தோர் பலர் இன்னும் இருக்கின்றனர் அவர் எமக்கு தக்க பரிசல் தருவார் என பொருள்பட இந்த இந்த வாக்கியத்தை சொல்கிறாங்க அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமன்றே என்று கூறிவிட்டு செல்கிறார் என்பதாக எழுத வேண்டும் அடுத்த வினா மரங்கோல் தச்சன் கைவல் சிறார் மழு உடை காட்டகத்து அற்றே இவ்வோமையை ஓமையத்தோடு பொருத்தி எழுதுக மரங்கோல் தச்சன் கைவல் சிறார் மழு உடை காட்டகத்து இது ஓமை அற்று ஓம உருவு அதுக்கடுத்து ஓமின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா அறிவில் சிறந்த புலவருக்கு எத்திசை சரினா உங்களுக்கு என்னது அத்திசை சோரே இது ஓமேயம் விளக்கம் எப்படி எதுனா மர வேலைப்பாட்டில் வன்மை வாய்ந்த தச்சன் பெற்ற மக்கள் கையில் கோடாரியுடன் காட்டில் சென்றால் அவள் வேண்டு மரம் கிட்டுவது உறுதி அதுபோல் கல்வியில் சிறந்த புலவர்கள் எத்திசையில் உள்ள நாட்டுக்கு சென்றாலும் அவளுக்கு அங்குள்ள வள்ளல்கள் உணவும் தக்க பரிசு அளித்துவிடுவர் என்பது உறுதி இதுதான் இந்த வாக்கியத்தினுடைய விளக்கம் பொருத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்பாட்டில் பரிசிலருக்கு தச்சன் மக்களும் பரிசிலருக்கு தச்சன் மக்களும் பரிசிலர் கல்விக்கு கோடாரி பரிசிலர் கல்விக்கு கோடாரியும் செல்லும் திசைக்கு காடும் சோற்றிற்கு சோற்றிற்கும் பரிசிலருக்கும் காட்டில் உள்ள மரமும் தக்க ஊமைகளாக கையாளப்பட்டுள்ளது கண்ட வினாக்களை படிக்க வேண்டும் நன்றி வணக்கம்